पंकजेक्षण अमृतधारया कृष्ण संप्लुताइव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி கேயூரங்கத கங்கனோத்தம மகா ரத்னங்குளீயாங்கித ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கத சங்காரி பங்கேரு காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சிதல சத்பீதாம்பராலம்பினீ ஆலம்பே விமலம்புஜத்யுதிபதம் கிருஷ்ண மூர்த்திம் தவார்த்திச்சிதிம். உயர்ந்த நாராயணியத்துல சகடபஞ்சனமாகிய பாலகிருஷ்ண லீலைகளை நாராயண பட்டத்திரை வர்ணிச்சென்றிருக்கிறவர். 42வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை கம்பீரமாக துவங்குவதற்கு தயாராகிறாரா. அந்த யசோதை நந்தகோபர் எல்லாரும் தூள் தூளாக இருந்த சகட அந்த வண்டியினிடத்திலேருந்து ஏதோ ஒரு வண்டி தூளா உடைஞ்சதுன்னு நினைச்சாலே தவிர உள்ளுக்குள்ள ஒரு அசுரன் ஆவிர்ப்பவிச்சிருக்கான்றது யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. காரணம், பூத்தர மாதிரி இந்த ஒரு சரித்திரத்துல யாரும் அந்த வண்டியிலேருந்து கீழே விழல. ராமன் மாயமானான மாரீச்சனை அடிச்ச போது மாரீச்சன் அப்படியே தன்னுடைய உண்மையான உருவத்தோடு கீழே விழுந்தான். அதே போல பூத்தனை ஆனா சகடபஞ்சனத்துல மாத்திரம் பின்னாடி திருநாவர்தன்னு ஒத்த காத்து ரூபமா வரப்போறான், அவனும் தன்னுடைய சரீரத்தை போட்டு கீழே விழப்போறான். சகடபஞ்சனத்துல மாத்திரம் உருவமே கிடையாது, எல்லாரும் நந்தகோகுலத்துல வண்டி தான் உடஞ்சு போயிருக்கு. அது கண்ணனுடைய தாள்கள் அந்த பாதம் பட்டா கூட அதுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வண்டி அவ்வளவு சாதாரணமா இருந்திருக்கு, பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு தான் இவா நினைச்சிருந்தா. அதனால இப்படி ஒரு ஆபத்திலேருந்து இவன் தப்பிச்சானேன்னு கையில எடுத்துக்கிறா. நந்தகோபரும் யசோதையும் மாறி மாறி கண்ணனை பரிவோடும் பாசத்தோடும் பயத்தோடும் பார்க்கிறா. இந்த சூழ்நிலையில அழகா பட்டத்திரை ஸ்லோகத்தை துவங்கிட்டார் குருவாயிரப்பா. கஸ்கோனு கௌதஸ் குதயே சவிஸ்மயோகம் விசங்கடம் யத்து சகடம் விபாட்டிதம் ந காரணம் என்ன ஆச்சரியம், பேசுற மாதிரியே பட்டத்ரி ஸ்லோகம் எழுதுறதுதான் இந்த ஸ்லோகத்தோட ஆச்சரியம். கஸ்கோனு கௌதஸ் குதயேச விஷ்மயோ, ஆச்சரியமா எப்படி வண்டி புரிஞ்சிருக்க? குழந்தை எங்கேயாவது வண்டியை உடைச்சிருக்குமா? இல்ல குழந்தையினுடைய பாரம் தாராம இது உடைஞ்சிருத்தா அப்படின்னு இவர்கள் எல்லாம் மூக்கு மேல விரல வச்சுண்டு ஆச்சரியப்படுறாளாம். ஆனா குருவாயிரப்பா எனக்கு ஆச்சரியமே இல்லைன்னார் பட்டத்ரி. காரணம், ந காரணம் உன்னுடைய திருவடியினுடைய பராக்கிரமம், உன்னுடைய திருவடியினுடைய பெருமையை தெரிஞ்சின்றவாளுக்கு இது ஆச்சரியமா தெரியாது. அங்க இருப்பவர்கள் எல்லாம் உன்னை குழந்தையா நினைச்சா பாலகனா நினைச்சா அதனால உன்னுடைய திருவடி மகிமா அவளுக்கு தெரியல. ஆனா குருவாயிரப்பா உன்னுடைய திருவடியினுடைய பலம் எப்படி இருக்கும்ன்றது எனக்குத்தானே தெரியும், அதனால எனக்கு ஆச்சரியம் இல்லை என்னாராம். பட்டத்ரி மாத்திரம் எனக்கு ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லல, அவர் இவர் ஆச்சரியம் இல்லைன்னு சொன்னது யார வச்சுட்டு சொல்லியிருப்பார்? சுவாமி தேசிகன் திருவந்திபுரத்துல தெய்வநாயகனை கொண்டாடும் போது இந்த சரித்திரத்தை மனசுல நினைச்சுட்டு சொல்லிட்டாராம். பட்டத்ரியாவது ஒரு சகடத்தை ஒதுத்த திருவடியைத்தான் சொன்னார். ஆனா சுவாமி தேசிகன் கொண்டாடினார், உன்னுடைய திருவடி பண்ணக்கூடிய பிரபாவத்துக்கு யாராவது ஆச்சரியப்படாம இருக்க முடியுமா? எப்படி, எத்தனை ஆச்சரியத்தை நீ உண்டு பண்ணிருக்க,
ஒரு மதியல்பர் உலம் கவர்ந்தனே, உலகமடங்க வளர்ந்து அலர்ந்தனே, ஒரு சடை ஒன்றிய கங்கை தந்தனே, உரக படங்கள் அரங்கு கொண்டன, தர்மம் உயர்ந்தது இதன்ன நின்றன, தர்மன் இறைந்தது இசைந்து சென்றன, சகடம் உடைந்து கலங்க வென்றன, அமர்கள் அருந்து மருந்தி தென்பன, திருமகள் செய்ய கரங்கள் ஒன்றின, திகழ் துளவுந்து மனம் கவழ்ந்தன, செழுமணி கொண்ட சிலம்பிலங்கின, சிலைதனில் அங்கோரணங்குழிந்தன, அருமறையந்தம் அமர்ந்து பல்வின, அயன்முடி தன்னில் அமர்ந்துயர்ந்தன, அருள் தர எண்ணி ஐந்தை வந்தன, அடியவன் மையர் மலர்பாதங்களே. ஒரு பாதம் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுன்றத சுவாமி தேசிகனை தவிர யார் இவ்வளவு அழகா சொல்ல முடியும்? பட்டத்திரி ஒரு வரியில சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய பாசுரம் திருவைந்தி புறத்துல தெய்வநாயகனான எம்பெருமானிடத்துல சொன்னார். உன்னுடைய திருவடிய மனசுல நினைச்சென்ற வாளுக்கெல்லாம் மனசுல அப்படியே அமைதி ஏற்படுறது. சகட பஞ்சனத்துல நீ திருவடியால உதச்ச அப்படின்னு நாராயணியத்துல ஒரு ஸ்லோகத்துல நம்ம கேட்டிருந்தோம்னா என்ன பலன்னா, நம்ம மனசுக்கு அப்படியே உளம் கவர்ந்து ஒரு அமைதியானது நமக்கு ஏற்படுறது. உலகம் அடங்க இதே திருவடி திருவிக்கிரமனாக வந்து மூணு லோகத்தையும் பரபர பரபரன்னு வேகமா அளந்தது. இதே திருவடி திருவிக்கிரமாவதாரம் எடுத்த போது பிரம்மா தன் கையில இருந்த கமண்டலத்துல ஏற்பட்ட தீர்த்தத்தை தெளிச்சதுனால இன்னைக்கு பாரத தேசம் முழுக்க எங்களுக்கு ஒரு திருவடி சம்பந்தத்தினால கங்கை அப்படின்ற கங்கா நதியினுடைய பிரவாகம், ஆதிசேஷனான காளியன் பேர்ல இதே பாதம் அழுத்தி அழுத்தி கிருஷ்ணாவதாரத்துல பின்னாடி நர்தனம் பண்ண போறது, தர்மத்தை காப்பாத்துறது. எல்லாத்த விட சகடம் உடைந்து கலங்க வென்றனே, பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றின்னு ஆண்டாள் நாச்சியார் சொன்னா. அந்த சகடம் உதச்சதுல பகவானுக்கு என்ன பெருமைன்னா, கண்ணனுடைய புகழுக்கு பல்லாண்டு பாடினாளா. அப்படி சகடத்தை உதச்ச தேவர்கள்லாம் கஷ்டம்னா உன்னுடைய பாதத்தை தான் வந்து பிடிக்கிறா. இப்படி எல்லாம் ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டு வைகுண்டத்துல போய் படுத்துட்டேன்னா உனக்கு எவ்வளவு கால் வலிக்கும். உலகத்தை அலந்திருக்க, கங்கையை உண்டு பண்ணிருக்க, சகடாசுரனை எட்டி உதச்சிருக்க, பாம்பு பேர்ல ஆடி இருக்க, இவ்வளவெல்லாம் நீ பண்ணதுனால உனக்கு கால் வலிக்குமேன்னு திருமகள் செய்ய கரங்கள் மகாலட்சுமியும் பூமாதேவியும் போட்டி போட்டு அடுத்த அவதாரம் எடுக்கிறதுக்குள்ள இந்த காலுக்கு ஒரு தெம்பு வரணுமேன்றதுக்காக பிடிச்சி பிடிச்சி விட்டுருக்கா. பல திருக்கோயில்கள்ல நீ சிலையா இருந்தா கூட உன்னுடைய திருவடி தரிசனத்தை நாங்க அடையும் போது அதனால எங்களுக்கு ஏற்படக்கூடிய பெருமைக்கு அறவே இல்லையே. அப்படி அருள் ஒன்றையே வாரி வழங்கக்கூடிய ஒரு திருவடி இத்தனை காரியங்களை பண்ணது, ஒரு வண்டியை எட்டி உதச்சா அது தூள் தூளானது ஆச்சரியமா இருக்குமா? எங்களுக்கு புரியறது குருவாயிரப்பா, எனக்கும் புரியறது நாராயணியத்துல, ஆனா யசோதையும் நந்தகோபரும் ஆச்சரியத்தால என்னன்னு புரியாம கஸ்கோனு கௌதஸ் குதையே சவிஸ்மயோ எப்படி எப்படின்னா ஆச்சரியப்பட்டிருந்தாளாமேன்னு இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி வட்டத்தில் புது கும்மிடிப்பூண்டி நகரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சென்னகேசவ பெருமாள் திருக்கோயிலில் நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய கனகவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக தாயார் சன்னதியினுடைய முகப்பை நாம் அடைந்து விட்டோம். தாயார் மகாலட்சுமியாக அழகாக பத்மாசனத்தில் பத்மாவதியாக கனகவல்லியாக நமக்கு முகப்பிலேயே தரிசனத்தை அளிக்க இருபுறமும் சிங்கங்கள் நரசிங்கனின் பிராட்டிக்கு துவாரபாலகர்கள் போல அலங்கரித்துக் கொண்டு நம்மை நோக்கி காட்சியை அளித்து நாம் அங்கே அனுமதி பெற்று உள்ளே நுழைந்து விட்டோம். இதோ மூலவரான கனகவல்லி தாயாரையும் நாம் தரிசிக்க துவங்கிவிட்டோம். அமர்ந்த திருக்கோலம், எளிமையான ஒரு திருக்கோலம்தான், ஆனால் இயற்கையாகவே விக்கிரகத்தில் அமைந்த ஒரு கிரீடம், கருணை ததும்பக்கூடிய திரு கண்கள், அதைவிட எளிமையாக மஞ்சள் பட்டு வஸ்திரங்கள் பலபலக்க கனகவல்லி தாயாரின் தரிசனம் நம்முடைய கவலைகள் அனைத்தையும் இங்கு போக்குவதாக அமைந்திருக்கின்றது. இரு கைகளிலே தாமரை பூவை லாபகமாக ஏந்திக் கொண்டு அபயகஸ்தத்தோடும் நாம் வேண்டிய வரங்களை அளிக்கக்கூடிய வரதகஸ்தத்தோடும் நமக்கு கனகவல்லி தாயார் சர்வாம் கனக சம்பன்னாம் என்று நமக்கு மனதிலே குதூகலத்தை ஏற்படுத்தி கொண்டு காட்சியை அளிக்க
இவளுடைய ஒரு திவ்ய தரிசனத்தோடு நாம் இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய பக்த ஆஞ்சநேயர் மூலமூர்த்தியாக நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். இதோ ஹனுமனுடைய திவ்ய தரிசனம், எத்திர ரகுநாத கீர்த்தனம், தத்திர தத்திர கதமஸ்த காஞ்சலி என்று தனி சன்னதியிலே நின்ற திருக்கோலத்திலே நமக்கு புகழ், ஐஸ்வர்யம், மனோதைரியம் அனைவற்றையும் அளித்துக் கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்க்கையில் முக்கியமான நம்பிக்கையை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி, நாம் படப்பிடிப்பிற்காக சென்ற போது திருக்கார்த்திகை என்னை காப்புடன் பளபளப்பாக இரு கைகளை குவித்துக் கொண்டு நமக்கு காட்சியை அளித்தார். அந்த திவ்ய தரிசனத்தை தான் இதோ நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். நீண்ட கர்ணபத்திரம், இயற்கையாக திருமேனியில் அமைந்த விக்கிரகத்தின் இயற்கை ஆபரணங்கள் இவருக்கு கம்பீரத்தை நமக்கு தானாகவே பறைசாற்றுகின்றது. இந்த ஒரு பாவத்திலே நாம் ஆஞ்சநேய சுவாமியின் திவ்ய தரிசனத்தோடு அங்கு பட்டத்ரீ சகடபஞ்சரத்தை எவ்வாறு தொடர்கின்றார் என்பதை 42 தசகத்தின் 5 ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சியாக சிரவணம் செய்ய துவங்கிவிட்டோம். என்ன ஆச்சரியம், இப்படி ஒரு குழந்தைய நம்ம பார்த்ததே இல்லையேனு. குருவாயிரப்பா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உன்னுடைய திருவடி பெருமை அவர்களுக்கு தெரியல. குருவாயூர்ல நான் உட்கார்ந்து இந்த ஸ்லோகத்தை எழுதும் போது உன்னுடைய திருவடி ஞாபகம் எனக்கு வந்துருத்து. உன்னுடைய திருவடி தரிசனத்தை பார்த்தா எப்படிப்பட்ட ஒரு சின்ன திருவடி, அன்னைக்கு நீ கண்ணனா இருந்த போது எந்த ஒரு பாவத்துல அவனை எட்டி உதச்சிருப்பேனே. இந்த தரிசனத்தை அடையும் போதே எனக்கு ஆச்சரியமா இருக்க, ஆனா அவர்களுக்கு என்ன ஆச்சரியம், ஒண்ணுமே புரியாம இதுக்கு காரணம் என்ன, காரணம் என்ன அப்படின்னு மூக்கு மேல வரல வச்சுண்டு உடனே அவளுக்கு ஒரு தீர்மானம் வந்துதான். சரி, நம்ம காரணத்தை ஆராய வேண்டாம், குழந்தைகள் விளையாடி நம்ம வீட்டு குழந்தைகளை அழிச்சுட்டு வந்தமே, அந்த சிறுவர்கள் விளையாடிந்தாலே அவர்களைத்தான கண்ணனை பார்த்துக்க சொல்லி காவல் வச்சோம், அந்த சிறுவர்களை கூட்டு விசாரிப்போம்னு நந்தகோபுரம் யசோதையும் விளையாடின் இருக்கக்கூடிய சிறுவர்களை கூப்பிட்டாளாம். அப்பா இங்க வாங்க, இந்த வண்டி உடைஞ்சதை கூட உங்களுக்கு தெரியலையா, என்ன ஆபத்து வந்தது, நீங்க கண்ணனை பார்த்துக்க சொல்லித்தானே உங்களை விட்டுட்டு போனோம், எப்படி இது நடந்தது நீங்க சொல்லுங்க அப்படின்னு குருவாயிரப்பா அங்க விளையாட்டுல ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை கூட்டி வா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலாமேனு இந்த ஸ்லோகத்தை பட்டத்ரி ஆச்சரியமாக அப்படின்னு பூர்த்தி பண்றார். வழக்கம் போல அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா இவ்வளவு பெரியதானே வண்டிதான் உடைந்ததெங்கே செவ்விய நிலைதான் என்னே என்ற அனைவரும் தம் கௌவை வாய் மடந்தயர் தாம் கூடினர் பேசலுற்றார் இவ்வகை ஆயர் பாடி என்னிகே வியந்ததன்றோ அப்படின்னு முடிச்ச பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தினுடைய 6 ஸ்லோகத்தை எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது புதுகும்மிடி பூண்டி நகரில் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சென்னகேசவ பெருமாள் உற்சவமூர்த்தியின் திவ்ய திருமஞ்சன வைபவத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயண.